உருவாக்கவும், சிறந்த சேவையை காவல் சேவையை உறுதிப்படுத்தவும் இன்று பல வேலைகளுக்கிடையே இங்கே வருகை தந்து ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு அமைப்பு IVMS, பருந்து, பந்தம் மற்றும் நிவாரணம் ஆகிய நான்கு சிறந்த திட்டங்களை சென்னை வாழ் மக்களுக்கும் சென்னை பெருநகர காவல்துறைக்கும் இவ்விழாவின் மூலமாக பயன்பெறும் வகையில் வெளியிட வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் காவல் படை தலைவர் அவர்களை வருக வருக என்று சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த விழாவில் நடைபெற எங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கி சிறப்புரை ஆற்ற இருக்கும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அடிஷனல் COPs சவுத் நார்த் ஹெட் குவார்டர்ஸ் டிராபிக் மற்றும் CCB அவர்களையும் அனைத்து காவல் ஆளுநர்களையும் வருகை என்று வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கஜோல் IPS அவர்களுக்கும் புத்தகத்தினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நம்முடைய சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அவர்கள். அடுத்ததாக சிஸ்டத்தின் மொபைல் கேமரா அதனை அன்பீலிங் செய்து மூன்று ஆய்வாளர்களுக்கு வழங்குவார்கள். நகரும் சிறப்பான கேமராவினை பெற்றுக்கொண்டார்கள். கே சண்முக சுந்தரம் அண்ணா சதுக்கம் காவல் நிலையம். அடுத்ததாக ஆய்வாளர் வி ராஜு, ஆய்வாளர் மருத்துவர் வி ராஜு, வேப்பேரி காவல் நிலையம். கோடி செலவில் உருவாக்கப்பட்ட செயலியை துவக்கி வைக்கிறார்கள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள். வாகன திருட்டு மற்றும் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு சென்னை பெருநகர காவலின் புரட்சிகர திட்டம் ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு அமைப்பு, அதாவது IVMS. DGP HOPF அவர்கள் தற்போது சென்னை பெருநகர காவல் பருந்து செயலி. சென்னை பெருநகர காவல் நிலை 104 காவல் நிலையங்கள் மூலம் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நிலையமும் குற்றவாளிகளை கண்காணிக்க தனித்தனி பதிவுகளை சரித்திர பதிவேடுகள் வடிவில் பராமரிக்கிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை எளிதாக கண்காணிப்பதற்கும் ஆதாரங்களில் இருந்து வரும் அனைத்து தரவையும் ஒருங்கிணைத்து பொதுவான பயன்பாட்டை செயல்படுத்த சென்னை பெருநகர காவலால் பிரத்யேகமாக உருவானது பருந்து. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை பதிவு செய்யும் வசதி, உயர்தர தேடல் தகவல்கள், புதுப்பிக்கப்பட்ட விவரக்குறிப்பு பராமரித்தல், குற்றத்தின் அடிப்படையில் அறிக்கைகள் என மேம்படுத்தப்பட்ட 24 மணி நேர கண்காணிப்பு தளமாக பருந்து செயல்படுகிறது. பருந்து குற்றம் சாட்டப்பட்டவர் காவலில் வைக்கப்படும் போதும், ஜாமீன் மனு தாக்கல் செய்யும் போதும், ஜாமீன் வழங்கப்படும் போதும், குற்றம் சாட்டப்பட்டவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படும் போதும் உடனடியாக அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை செய்தியை அனுப்புகிறது. சென்னை மாநகர காவலுக்குட்பட்ட எல்லையில் குற்றவாளிகளை தடுத்து சென்னையை மேலும் பாதுகாப்பான நகரமாக மாற்றும். நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு தலைமை காவல்துறை இயக்குநர் திரு சங்கர்ஜுவால் IPS அவர்களை, மேடையிலே இருக்கிறது போலீஸ் அதிகாரிகளே, மற்ற போலீஸ் அதிகாரிகளே, காவலர்களே, பிரஸ் நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம 4 திட்டங்கள் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு டிஜி சார் இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன சார்பில் இது எல்லா சேவைகளே பொதுமக்கள் உடைய சேவையிலே இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி
நம்ம ஆப்ஸ் இது முன்னாடி இருக்கிறது, நம்ம ஆள் வேலை செய்யறாங்க, பட் அவங்களுக்கு வேலை செய்யும் போது கொஞ்சம் இருக்கிறது குறைகள் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கு வேலை எப்படி நம்ம சாதாரணமா கொஞ்சம் ஈஸி பண்றதுக்கு இந்த நாலு திட்டங்கள், அதுல ரெண்டு ஆப் இருக்கும், ஒரு நம்ம சீனியர் சிட்டிசன் அந்த பந்தம் திட்டங்கள், இன்னொரு நீங்க பாத்திருக்கீங்க அந்த திருடன் வாகனங்களுக்கு இப்படி அவங்க வேலை கண்காணிப்பு வச்சுட்டு அதுக்கு சிசிடிவி அந்த கேமராஸ் அந்த மொபைல் கேமராஸ் இன்னைக்கு நம்ம சென்னை பெருநகர் காவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுமேலே இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் வந்த பிறகு நம்ம இருக்கிறது காவல் ஆணையர்கள் காவலர்கள் யார் அந்த ஃபீல்ட் லெவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை பயன்படுறதுக்கு இப்படி வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இதுமேலே நல்ல கிரைம் கண்ட்ரோலிங்கில் ஒரு உதவியாக இருக்கும், அவங்களுக்கு வேலை செய்கிற உதவியாக இருக்கும். நம்ம மாண்புமிகு காவல் துறை தலைமை இயக்குனர் அவங்க இங்கே இருக்கும்போது இதில் அவங்க தான் இதோடைய மெயின் ஆர்கிடெக்ட், இது அவங்க இங்கே இருக்கும்போது பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஃபர்தர் இது மாதிரி வேறு சில நம்ம நிகழ்ச்சிகள் நமக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அதுக்கை நான் இந்த பட்ஜெட் செஷனில் இதே நம்ம காவல்துறை தலைமை இயக்குநர்கிட்ட இதை பற்றி உதவி கேட்க போகிறோம். ஸோ நான் என்ன சார்பில் காவல் நம்ம சென்னை பெருநகர் காவல் சார்பில் நம்ம அங்கிருந்து நம்ம காவல்துறை தலைமை இயக்குநருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் யாராலும் இங்கே வந்திருக்காங்க, வந்திருக்கு நீங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ. காவல்துறை ஆணையர் கூட அவருடைய ரொம்ப ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் குட் டீம், அடிஷனல் கமிஷனர் ஜாயிண்ட் கமிஷனர்ஸ் இங்கே வந்திருக்கூடிய எல்லாம் என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கு பெண்கள் காவல்துறை மூணு ஆப் கூட ஒரு ஸ்கீம் பந்தனம் ஸ்கீம் சீனியர் சிட்டிசன்ஸ் தொடங்கி வச்சிருக்காங்க. அதை ஒரு சில விஷயம் பார்த்தீங்களன்னா இது நம்ம கண்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறத மாதிரி எஃபர்ட்ஸ். இது பெட்டிஷன்ஸ் யார்கிட்ட கொடுக்கலாம், ஆனால் இந்த பெட்டிஷன்ஸ் எத்தனை எவ்வளோ தரத்தில் அதை முடிக்கிறது, ரெண்டாவது இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் என்ன இருக்கு, இது ரொம்ப முக்கியம். அது ஏற்கனவே முதல்வர் முப்பரிங்களே முதலமைச்சர் ஸ்பெஷல் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல்ட் லெவல்ல கூட வாங்க பெட்டிஷன்ஸ் அதே முறை நம்ம ஒரு லிமிட்டட் குறிப்பிட்ட டைம் கோயில் முடிக்கணும், கூட ஃபீட்பேக்ல எப்படி அதை முடிச்சிருக்காங்க, சாட்டிஸ்ஃபேக்டரி அன்சாட்டிஸ்ஃபேக்டரின்னு திரும்ப விசாரிக்கணும் மாதிரி. ஸோ ஒரு அருமையான நிவாரணம் ஆப் ஒன்று இருக்காங்க. சென்னை சிட்டி த பயணியர் இன் மெனி ஆஃப் த இது மாதிரி விஷயத்தில் இது நல்ல ஒரு பைலட் முடிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டேட்ல கூட நம்ம செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பந்தம் பொறுத்தபடியே குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றது நினைக்கிறேன் நான். இப்போ சென்னை பெருநகர் பார்த்தீங்களன்னா இந்தியாவில் இருக்கிறதே எல்லா பெருநகர்லேயும் ஒன் ஆஃப் த சிட்டிஸ் வேர் எல்டர்லி பாப்புலேஷன் ஹையஸ்ட், சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் ஹையஸ்ட் மாதிரி ஒரு சிட்டி இருக்கு. இதை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்த்துருக்கோம், சில வார்ட்ஸ்ல 60 பிளஸ் ஃபார் மேல்ஸ் 58 பிளஸ் ஃபார் ஃபீமேல்ஸ் எடுத்திருக்கோம். ஃபிகர்ஸ் பார்க்கும்போது 20% மேலே 25% மேலே ஒரு ஃபிகர் வந்திருக்கு நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டியில் இந்த ஸ்கீம் வந்தாங்கன்னா டெஃபினெட்லி நீட் ஆஃப் அ டைம். அந்த ஒரு வாழ்த்துக்கள் என்னுடைய வெஹிக்கிள் மானிட்டரிங் சிஸ்டம் அந்த அருமையான சிஸ்டம் எதுக்கிறேன்னா ஒரு அதை ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணோம்னா நம்ம ஃபீட் பண்ணியாச்சும் சர்வரில் ஒரு கால் வருது, இந்த வழி திடுச்சு இந்த இடத்துல இருந்து இதை நம்ம டேட்டா பேஸில் இருக்கு, அதை உடனே கண்ட்ரோல் ரூமில் இந்த ஃபீட் பண்ணியாச்சுன்னா அது அப்டேட் ஆயிரும் இல்லை. சில கனெக்டட் இருக்குது, சில 4G மூலியமாக இருக்குது, இந்த மொபைலில் 4G மூலியமாக தான் அடுத்துல 5G அப்டேட் எக்ஸாம் டைம். அப்போ அந்த ஃபீல்டில் இந்த அலர்ட் ஆயிடுச்சுன்னா அலர்ட் கண்ட்ரோலுக்கு வரும், தவிர GPS லொக்கேஷன் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பீட் கான்ஸ்டபிள் டிராஃபிக் கான்ஸ்டபிள் போயிடும். அந்த மாதிரி அலர்ட் இருக்குது, இந்த டைரக்ஷனில் ஒரு வண்டி போய் வந்துட்டு இருக்கு, எத்தனை வண்டி இருக்கு. ஸோ அதில் ஃபீல்ட் ஆஃபீஸர்களுக்கு பொறுப்பு இருக்கும், ஈஸியாக கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு வெரி குட் ஸ்கீம். பந்து பொறுத்தபடியே ரவுடிஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வித்தின் ஜெயில் ஜெயில் எப்போ ரிலீஸ் ஆகிறாங்க, ஸ்பெஷலி பேல் எப்போவும் கிடைக்கலாம். ஸோ அந்த அலர்ட் கொண்டு வந்தனால தான் இப்போது நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் ஹிஸ்ட்ரி ஷீட்டில்
ஜெயில் இருக்கிறாங்க வெளியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது ரெகுலர் மானிட்டரிங் ஆல்சோ வில் பி ஈஸி. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஸ்கீம்ஸ். அண்ட் ஆக்சுவலி சொன்ன மாதிரி சிட்டிலே ரெண்டு மூணுக்கும் அவேர்னஸ் ஸ்கீம் வரப்போகுது. அது கண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இருக்கும். அவர் போட்ட இன்ட்ராக்டிவ் சேட் பாட் அனைவருக்கும் மதிய வணக்கம். உலக புகழ்பெற்ற தமிழ்நாடு காவல்துறை பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளோடு பொதுமக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை பெருநகர காவல்துறைக்கு மட்டும் தனியாக குற்றமில்லா மாநகரத்தை உருவாக்க ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு அமைப்பு, பருந்து, பந்தம், நிவாரணம் போன்ற மூன்று செயலிகளையும் ஒரு திட்டத்தையும் இவ்விழாவின் மூலமாக வெளியிட்டும் பல்வேறு பணிகளுக்கிடையே வருகிருந்து சிறப்புரையாற்றிய மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் காவல்படை தலைவர் அவர்களுக்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.